उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இப்போ இந்த பாதத்துல ஒன்பதாவது அதிகரணம் கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம் அப்படின்ற அதிகரணம். இந்த அதிகரணத்துல அற்புதமான ஒரு கேள்வி கேட்க போறான் சாங்கியன். அதற்கு அற்புதமா சமாதானம் சாதிக்க போறார் சூத்திரக்காரர். கடைசி ரெண்டு அதிகரணங்கள் போன அதிகரணத்துல என்ன செய்வோம், இத மாதிரி சககாரி காரணம் இல்லாம இந்த பிரபஞ்ச சிருஷ்டியானது எப்படி வரும், லோகத்துல இருக்கே அப்படின்னு கேட்டு அது இல்லாட்டா கூட வரும். ஏன்னா எம்பரவான் வந்து சர்வஜன் சர்வசக்தன், அதனால அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சககாரி காரண விஷயமான விசாரத்தை முடிச்சு வச்சுட்டார். இப்போ உபாதான காரணமா வரத்துக்கு தோஷம் கேக்க தோஷம் சொல்றாவா, அதற்கு சமாதானம் சாதிக்க போறார். அதாவது உபாதான காரணம்னா என்ன அர்த்தம், மண் இருக்கு, மண்ணை வந்து கடமா மாத்துறோம், மண்ணு கடமா மாறுது. நான் இவ்வளவு ஒரு பிண்டம் எடுத்துக்கிறேன், மண் கட்டி இவ்வளவு எடுத்துட்டு அது ஜலத்துல இது பண்ணி கலந்து ஒரு சக்கரத்து பேர்ல வச்சு தண்டத்தை வச்சு சுத்தி பண்ணிடுறேன். இப்போ எவ்வளவு நான் மண் எடுத்துட்டனோ அவ்வளவு மண்ணை வச்சுட்டு கடத்தை பண்றேன். இப்போ அது முன்னுட்றதா இல்லையா, எவ்வளவு மண் எடுத்துடணும் அவ்வளவு மண் கடமா மாறி எடுத்து. அதே மாதிரி இப்ப பரமாத்மா இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொல்றீங்க. பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடானு கோடி வஸ்துக்கள் இருக்கு. இப்போ இந்த பரமாத்மா உபாதான காரணமா இருக்கிறதுனால பரமாத்மாவே இந்த அந்த கடம் பூர்த்தி ஆகிடுறது, மண்ணே இல்லை மீதி இல்லை, அந்த மண் கட்டி கடத்துக்கு இதுவாகிடுறது. அதே மண்கட்டி எடுத்து ஒரு மடக்கு பண்றேன்றான், ஒரு சட்டி பண்றேன்றான், ஒரு அகல் விளக்கு பண்றேன்றான், அந்த மண்ணு எவ்வளவு அது தேவையோ எவ்வளவு எடுத்துட்டோம்னோ அவ்வளோ காரியமா மாறிடுச்சு. அப்போ மீதி இருக்காது அந்த இடத்துல. ஆனால் இல்ல இல்ல ஒரு கேள்வி வரும், இல்ல இல்ல நிறைய மண் இருக்கு, அதுல இவ்வளவு மண்கட்டி எடுத்துட்டு கடம் பண்ணினேன், இவ்வளவு மண்கட்டி எடுத்துட்டு மடக்கு பண்ணினேன், மூடி பண்ணினேன், அகல் விளக்கு பண்ணினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அங்க மீதி இருக்குதே, அந்த மாதிரி பரமாத்மா இருக்கலாமான்னா அது முடியாது. ஏன் அப்படின்னாக்கா பரமாத்மா நிறவயவமா இருக்கு, மண்ணுன்றது சாவயம், நம்ம பிரிக்கிறோமே மண் எடுத்துட்டு பிரிக்கிறோமோ இல்லையோ, இது இதுக்கோகிறோம் அது அதுக்கோகிறோம்னு பிரிக்கிறோம். அதனால அச்சேதன வர்க்கங்கள் அனைத்துமே பொதுவா சாவயமா தான் இருக்கும், பிரகிருதி நிறவயவம், ஆனால் இது சாவயவம். ஆக சாவயவமா இந்த பிரபஞ்சம் இருக்கு, பரமாத்மாவும் நிறவயவமாக இருக்கான், அதனால பரமாத்மா காரியமாக மாறுகிறான். இதான் நீ உபாதான காரணம்னு சொன்னீங்கோ. அப்போ உபாதான காரணமாக பரமாத்மா இருக்கிறதுனால பரமாத்மா இந்த பிரபஞ்சமா மாறிவிட்டான்னாக்கா எத்தனையோ வஸ்துக்கள் ஒரு வஸ்துவா மாறிவிட்டான்னாக்கா அந்த வஸ்துவா மாறி போயிட்டான் அவன். அப்ப மீதி வஸ்துக்களுக்கெல்லாம் எப்படி, எல்லா வஸ்துக்கள்லயும் அவன் உள்ள போயிருக்கானா, எல்லா சுரூப சமாப்தின்னு இதுக்கு பேர், கொஞ்சம் குடமான விஷயம். சுரூப சமாப்தி அப்படின்னு பேர் இருக்கு. சுரூப சமாப்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வஸ்து பரமாத்மா தான் ஒரு வஸ்துவாக மாறுகிறது அப்படின்னு தானே உங்க சித்தாந்தம் அவன் கேட்கறது சாங்கியன். பரமாத்மா தான் ஒரு வஸ்துவாக மாறுகிறது, ஒரு கடமாக பரமாத்மா மாறுறான்னாக்க அப்போ பரமாத்மா அந்த கடமா ஆயிட்டான். இப்ப வேற படமா மாறணும், நகையா மாறணும், இரும்பு வஸ்துவா மாறணும், இல்ல ஒரு வீடா மாறணும், இத மாதிரி ஏதாவது ஒண்ணு மாறணும்னாக்க இங்க பரமாத்மா இல்லையே. ஏன்னா கடமா மாறிட்டானா சுரூபமே சமாப்தி ஆயிடுச்சு, முன்னு போயிடுச்சு.
அது அப்படி சொல்லிட்டோம்னாக்கா அப்போ ஒரு வஸ்துவுக்கு தான் காரணமா இருக்கான், உபாதான காரணமா இருக்கான், மீதி வஸ்துக்களுக்கு இல்லை அப்படின்னு வந்துடும். அது அதை நீங்களும் ஒத்துக்கல, நம்ம சித்தாந்தம் நாம ஒத்துக்கலையோ இல்லையோ, நீங்களும் ஒத்துக்க முடியாது. சரி, இந்த அம்சம் பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் சேதனமா இருக்கு, ஒரு அம்சம் அசேதனமா இருக்கு, ஒரு அம்சம் அசேதனத்துல வேற அந்த வஸ்துவா இருக்கு இந்த வஸ்துவா இருக்கு அப்படின்னு நான் பிரித்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் விரோதமா போயிடும். ஏன் அப்படின்னா, நிறவயவமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த பிரபஞ்சம் சாவயவமா இருக்கு, அதனால இந்த அவயவம் அந்த அவயவம்னு மாத்தினோம்னாக்கா பரமாத்மாவை கூறு போடுறதா மாதிரி ஆயிடும். பரமாத்மாவை கூறு போட்டுட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா, அது பரமாத்மா சாவயவம் அப்படின்னு சொன்னதா ஆயிடும். அந்த சாவயவத்தும் ஸ்ருதிகள் விருத்தமா இருக்கு. ஏன்னா நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பரமாத்மா வந்து நிரவயவமா சொல்றக்கு. இவன் நிரவயவமான பரமாத்மாவை நீ வந்து இப்படி மாத்துறேன் அப்படி மாத்துறேன் அப்படின்னு அவன் சாவயவமா பண்ணிட்டேன்னாக்க அப்ப ஸ்ருதி விருத்தம், உங்க சித்தாந்தத்துக்கே விரோதமாவே போயிடும். ஆகையினால இது எப்படி நீங்க நிர்வாகம் பண்ண முடியும்? சுரூப சமாப்தி அப்படின்றது சொல்லவே முடியாதே. ஏன்னா ஒரு வஸ்துவிலேயே தங்கிட்டான்னாக்கா மீதி வஸ்துக்கள் எல்லாம் எப்படி போக முடியும்? ஏன்னா அவனுதான் அந்த ஒரு சுரூபம், ஒரு வஸ்துவா இவன் மாறிட்டான். ஒரு வஸ்துவா மாறிட்டான்னாக்க சுரூபமே முடி போயிடுச்சு, மீதி வஸ்துக்கள்லாம் அவனால போகவே முடியாது. அதனால சுரூப சமாப்தி பட்சமும் தோஷம். இந்த சாவயவத்த பட்சம் சொன்னாக்க நிறவயவத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துடும். ஏன்னா ஸ்ருதிதான் உங்களுக்கு பிரமாணம், இப்ப அதுக்கே விரோதமா வந்துடும். அதனால அது எப்படி நீங்க தீர்மானம் பண்ண முடியும்? எப்படி நீங்க சொல்றீங்கோ அப்படின்னுட்டு இப்ப ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சொல்லணும். இதுக்கு பதில் வந்து இது நிறவயவம் தான், ஆனால் இந்த பிரபஞ்சமாக பரமாத்மா மாறுகிறது, ஒவ்வொரு வஸ்துவிலையும் அந்தரியாமையா அவன் போறான். இத வந்து சுரூப சமாப்தின்ற பட்சத்துல நீ தோஷம் சொன்ன, சாவயவத்த பட்சத்திலையும் தோஷம் சொல்லிவிட்ட, ரொம்ப சரியானது, அதனால கூடாதுதான் அது. ஆனால் இது நிறவயமா தான் இருக்கு. நிறவயமா இருக்கிற இந்த பரமாத்மா இந்த பிரபஞ்சமாக மாறுறது அப்படின்றது ஸ்ருதி சித்தம். வேதத்துல எது சொல்லியிருக்கோ வேதத்துல சொன்ன விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிறது தான் சித்தாந்தம். நாங்க ஸ்ருத்தீக சமதிகமியமான விஷயத்துல நாங்க பிரவர்த்திச்சுட்டு இருக்கோம். வேதம் இத மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு பிரமாணம். வேதம் வந்து அவன் கேக்குறான், ஓ அக்னினா செஞ்சதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், வாசு தெளிச்சு கோலம் போடுற, வாசு தெளிச்சு கோலம் போடுச்சு என்ன சொன்னா அபிசிஞ்சதி ஜலங்களால வாசு தெளிக்கிறா அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கு. ஒருத்த என்ன பண்ணா அக்னினா செஞ்சதி அப்படின்னு, நெருப்பு ஒரு பக்கெட் நிறைய நெருப்பு எடுத்துட்டான் நெருப்பு தெளிக்கிறான் வாசல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அது தகுந்த வாக்கியம் இல்ல, அது அயோக்கியார்த்தம்னு பேரு. சரியான அர்த்தம் சொன்னாதான் அதாவது பொருந்தி இருக்கும்னு நம்ம சொல்றோம். அத மாதிரி ஸ்ருதி கூட ஒரு நிறவயவமான பிரம்மத்தை சாவயவமான பிரபஞ்சத்துக்கு காரணமா சொல்றதுன்னு சொல்ல, சுரூப சமாப்தி அப்படின்னு சொன்னா தோஷம் வந்துடும் நாங்க சொல்லிட்டோம் இல்லையோ, அத மாதிரி எப்படி சொல்லித்தது? அது சொன்னாக்க அதை நீங்க ஒத்துனீங்கன்னாக்கா அப்ப சாவயவத்தை ஒத்துக்கிறீங்களா நிறவயத்தை ஒத்துக்கிறீங்களா? சாவயவம் அப்படின்னு சொன்னாக்க லோகத்துல சாவயவம் அப்படிங்கிறது அனித்தியமா தான் இருக்கும். நீங்க பாருங்க இந்த பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்துல எந்த வஸ்து எடுத்துனாலும் சரி, நம்ம பாக்குற வஸ்துக்கள்லாம், ஒரு மரத்தை பார்க்கிறோம், அந்த மரம் என்ன ஆகுது, அவயவங்கள் வெட்டி எடுத்துடுறோம், அது அழிஞ்சு போயிடுறது, ஏன்னா அவயவம் அதுக்கு இருக்கு. ஒரு மண்பாண்டம் அது அப்படிதான், அத மாதிரி சொன்ன வஸ்துக்கள் அவைகளும் அப்படித்தான்.
இரும்பு வஸ்துக்கள் அவைகளும் அப்படித்தான். இப்ப அச்சேதன வஸ்துக்கள்லாம் சாவயவமா இருக்கு, சாவயவமா இருக்கிறதுனால விகாரங்கள் இருக்கு, விகாரங்கள் இருக்கிறதுனால நித்தியத்துவம், அது அனித்யத்துவம் வரும், நித்தியத்துவம் போயிடும். அனித்யத்துவம் வந்ததுன்னா என்ன அர்த்தம், உற்பத்தி இருக்கு நாசமும் இருக்கு அப்படின்னு வந்துடும். உற்பத்திய நாசமா இருந்துருச்சுனாக்க அதை போய் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும், அது சர்வகாரணம் எப்படி சொல்ல முடியும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்லிட்டு, சதேவ சௌமியமக்ராசி தேகமேவா திதீயம் அப்படின்னு ஒண்ணுதான் இருந்தது, பழைய விஷத்துல அது மட்டும்தான் இருந்தது, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அது நித்தியமா சொல்லியிருக்கத, அது மாதிரி ஏக்கமா சொல்லியிருக்கு, அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததுன்னு அது நிறவயமா சொல்லிட்டு போயிடுச்சு. எத்தனை வாக்கியங்கள் இருக்கு, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் உதாரணம் தான், நீ என்ன இந்த உதாரிக்கப்பட்ட வாக்கியங்கள்லாம் விருத்தமா போயிடுவேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதனால ஸ்ருதி கூட அக்னிநாசிஞ்சதி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நெருப்பை கொண்டு தெளிக்கிறான், நெருப்பை தெளிக்க நெருப்பால தெளிக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி விருத்தமோ. அதனால லோக விருத்தமான விஷயத்த சாஸ்திரம் எப்படி சொல்லித்து உனக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். அதனால ஸ்ருதி சொல்றதுனாலே ஒத்துண்ட முடியுமா, அதனால அது எப்படி முடியும், அது முடியாதே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு என்ன பதில் சொல்றோம். கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப சரி, ஸ்ருதி கூட விருத்தமா சொல்லக்கூடாதுதான். ஏன்னா மீமாம்ச காலம் ஒத்துண்டு இருக்கா, ஆதித்யோ யூபகான்னு ஒத்தன் சொன்னான். யூபஸ்தம்பம்ன்றது ஒரு யாகசாலையில ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு மரக்கிளை, அது அத்தி மரக்கிளையா இருக்கும் அல்லது காதிரம்னு ஒரு பட்சம் அந்த கிளையா இருக்கும், அதை வெட்டி அதை அழகா சீவி எண்ணெய் எல்லாம் தடவி அதை நல்லா நட்டு வச்சிருவா, இதுக்கு யூபஸ்தம்பம் பேரு. இத்த ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்றது வேதம். அப்ப ஆதித்யனும் யூபமும் ஒன்னா இருக்கு, சமமா இருக்குனாக்க ஆதித்யன்றது அப்படி இருக்குது எங்கயோ, அதனுடைய அளவு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது யூபஸ்தம்பமும் ஆதித்யமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டு, அதற்கு பதில் என்ன சொல்லிட்டானாக்க, இது வேதத்துல சொன்னா கூட பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருக்குது, பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால அதை ஏத்துக்க கூடாது. அதனால கௌணி கல்பம், ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பம் கூட பிரகாசிக்கிறது. இந்த பிரகாச மாத்திரத்துல இது உபமான உண்மைய பாவம் மாதிரி, அதுக்கு உதாரணமும் சொல்றாவா. சிம்மோ மாணவக்கா அப்படின்னு இந்த பையன் இருக்கான், இந்த ஸ்டூடெண்ட் வித்யார்த்தி, இவன் சிம்ம இவன் அப்படின்றான். அப்ப சிம்மமா இருக்கான்னு இவனுக்கு சிம்ம மாதிரியே மாறிட்டானா, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு சிங்கத்துக்கு என்னென்ன சாமர்த்தியங்கள்லாம் உண்டோ அந்த சாமர்த்தியங்கள்லாம் இவனுக்கு இருக்கு, பாட்டவமா இருக்கான், பிராமாணிக்கமா இருக்கான், அல்லது சிம்மம் எப்படி கூரமா இருக்குமோ அது மாதிரி இவன் கூரமா இருக்கான், ஏதோ ஒரு அர்த்தம் கௌனி கற்பனை. அந்த மாதிரி பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்துல வேதம் சொல்லிச்சுனாக்க அது விருத்தந்தான், அதுக்கு நாங்க விருத்தமா வந்து அர்த்தம் சொல்ல மாட்டோம். பிரத்யக்ஷ விருத்தமான ஸ்ருதி வாக்கியங்களுக்கு கௌணி கல்பம் தான் ஒத்துக்கிறோம். ஆனால் இங்க அப்படி கிடையாது, இங்க சாஸ்திர சிருஷ்டி விஷயங்கள் இருக்கே, இது சாஸ்திரீக சுருத்தியக சமதி கம்யம், சுருத்தியக சமதி கம்யமா இருக்கு. வேதத்தினால ஒண்டிதான் அறிந்து கொள்ள முடியும், வேதத்தினால மட்டுமே அறிந்து கொள்ள முடிகிற வஸ்துவில போய் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிற்காது. ஏன்னா வேதம் இப்படி சொல்லிடுது, நிறவயமான பிரம்மம், நிறவயமான பிரம்மமானது இந்த பிரபஞ்சமாக மாறுகிறது அப்படின்னு, பகுஸ்யாம் பிரஜாய அப்படின்னு அந்த பரதேவதையே சங்கல்பிக்கிறது அப்படின்னு சொல்லிடுச்சு. சதைவ சௌமியமக்ராசி ஏகமேவாத்தியம்னு சொல்லிடுச்சு. நிற்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம்ட்டு அதையும் சொல்லிடுத்து. இந்த மாதிரி சொன்னதுனால இதுக்கு என்ன சமாதானம் சொல்றது, நிறையமாவும் இருக்கு இதுவாகவும் இருக்கு. அதற்கு பதில் சொல்ல சமயத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், ஷரீராத்ம பாவத்தை ஒத்துக்கிறோம், ஷரீராத்ம பாவத்தை நாங்க கல்பிக்கல. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்வி சரீரம்னா சொல்லி லோகத்துல இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அப்படி சரீராத்ம பாவம் சொல்றது, சரீர தர்மங்கள்லாம் சரீரிக்கு வராதுன்னு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிட்டோம்.
அதனால இந்த பிரபஞ்சம் சூக்ஷமா இருக்குது, இந்த பிரபஞ்சம் ஸ்தூலமா இருக்குது. ஸ்தூலம்ன்றது எதுக்கிட்ட வருது? பெருசா ஆறுதுன்றது பரமாத்மா இல்ல, பரமாத்மா அவன் சுரூபம் அப்படியே ஏதாவதா இருக்கு. இந்த பிரபஞ்சம் தான் கண்ணுக்கு தெரியாம பெருமாள் கிட்ட ஒட்டிண்டு சூக்ஷமா இருந்தது, அது இப்போ பிரம்மாண்டமா நம்ம பார்க்கிறோம். அத மாதிரி ஆயிடுத்து பழைய திசையில இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பெருமாளுடைய திருவயிற்று ஏகதேசமா மாறிடுத்தோம். மண்ணும் மலையும் மறிகடலும் மாறுதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் அப்படிங்கிறார் பொய்யழவர். அதனால மண்ணு விண்ணு மதி கடலும் மாறுதம் எல்லாத்தையும் நீ முழுங்கிட்டியாமே, ஆனா அது முழுங்குற அளவுக்கு உனக்கு வாய் இருக்கா? உனக்கு உன வயிற்று இடம் இருக்கா? இன்னொன்று குழந்தை வடபத்திரசாயி, வடபத்திரசாயியா இருக்கக்கூடிய பிரமாணர்கிட்ட அத்தனையும் வயிற்று ஏகரேஷமா இருந்தது. ஏன்னா அச்சத்தியம் பகவானுடைய அற்புதமான ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஆகையினால வேதம் அப்படி சொல்லெடுத்தோ, வேதம் சொல்லெடுத்த இந்த பிரபஞ்சத்தை சரீரமாகவும் பரமாத்மாவை சரீரியாகவும் இங்க சொல்லியிருக்கு. அப்படி சொல்றதுனால இது சரியா போயிடுத்து. இதுல போய் என்ன உங்களுக்கு விரோதம் வருது? ஏன்னா சரீர தர்மங்கள் சரீரிக்கு வராது, சரீரி ஆத்மா ஆத்மாவுடைய தர்மங்கள் சரீரத்துக்கு வராது. இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என் உடம்புல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறது நானு, ஆனால் என்னுடைய ஞானம் இந்த உடம்புக்கு வராது. இந்த உடம்புல இருக்கிற காயம் படுறது வெட்டுப்படுறது அல்லது சோமமா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆத்மாவுக்கு வராது. உடம்புல இருக்கக்கூடிய தர்மங்கள் ஆத்மாவுக்கு வரதில்லை, ஆத்மாவுக்கு இருக்கிற தர்மங்கள் உடம்புக்கு வரதில்லை, அதனால சரியா போயிடும். இது விஷயம் இதுவரையும் புரிஞ்சுக்கோங்க. நிறவயவமான பிரம்மம் சாவயவமான பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது. இது எப்படி தெரிஞ்சது? வேதத்தினாலேயே தெரிஞ்சது. சிருஷ்டி விஷயத்தை நம்மளால அனுமானிக்கவே முடியாது. பழைய திசையில எப்படி இருந்தும் நம்மளால பார்க்க முடியாது. அதனால இது சுருதி சொல்லிடுது. நிறவயவமா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் சாவயவமா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் காரியகாரண பாவத்தை சுருதி சொல்லிடுது. அந்த காரியகாரண பாவம் கூட எப்படி சொல்லப்பட்டது? சரீராத்ம பாவத்தை வச்சுண்டு. பரமாத்மா சரீரின் ஆத்மா இந்த பிரபஞ்சம் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டது. இது ஆயிடுச்சு. அப்போ சுரூப சமாப்தி அப்படின்னு ஒண்ணு சொன்னார்கள் ஆக்ஷேபித்தான். இந்த சுரூப சமாப்தி விஷயத்துல சம்பிரதாய பேதம் இருக்கு. வந்து ஏகதேசிகள் ஒரு மாதிரி சொல்றார், சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தார் ஒரு மாதிரி சொல்றார். சுரூப சமாப்தி தேசிகன் திருவள்ளம் இல்லை. ஒரு வஸ்துவில முழுக்க போய் உள்ள உட்கார்ந்துன்றது கிடையாது, அது இல்லை. என்ன அப்படின்னாக்கா, இந்த நம்ம அணு, நம்ம ஜீவஸ்வரூபம் எப்படிப்பட்டது? அணு, அணுஸ்வரூபம். அணுஸ்வரூபமான ஜீவன் உள்ள போறதுக்கும் இடம் இல்லை, வெளில நிக்கிறதுக்கும் இடம் இல்லை. இத்தூண்டு அறிவு கண்ணாலேயே பார்க்க முடியாது. பாலாக்கிர சதபாகசிய சததா என்கிறே பாக பாகோ ஜீவஸ்வ விஜ்ஞேயா அப்படின்லாம் உதாரிச்சிருக்கா, பின்னாடி சொல்ல போறாரு ரெண்டாவது அத்தியாயம் மூணாம் பாகத்துல. அதனால ஒரு இவ்வளவு சூக்ஷமா இருக்குது. ஒரு நெல்லனுடைய நுனிபாகம் அது தூண்டு இருக்கும், நம்மளாம் குத்தும். அது அது நூறா, நூறுல ஒரு பாகத்தை எடுங்கும். அந்த ஒரு பாகம் நூறுல ஒரு பாகத்தை திருப்பி அதை நூறா பண்ணி அதை ஒரு பாகம் எடுங்கும். எத்தனை ஒன்று இருக்கும்? கண்ணுக்கே தெரியாது சூக்ஷமான அவனும். அது உள்ள இவனால எப்படி போக முடியும்? அனோரணியான் மகதோமகியான் எல்லாம் சொல்றோம். என்ன அதுக்கு வந்து சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சுட்டாருனாக்கா, நியாய சித்தாந்தனத்துல இதை பத்தி விசாரிச்சிருக்கேன். சுரூப சமாப்தியா சுரூப சம்பந்த மாத்திரமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, சுரூப சமாப்தி கிடையாது. சுரூப சமாப்தி சொன்னாக்க ஒரு வஸ்துல சாங்கியம் கேட்ட மாதிரி வந்துடும். ஒரு வஸ்துவில கணக்க முடிஞ்சிருக்குனாக்க மீதி வஸ்துல எப்படி அவனால போக முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அத ஏகதேசிகள் என்ன சொல்றான்னாக்க, அகட்ட கிரணா சாமர்த்தியம்னு ஒண்ணு பரமாத்மாவுக்கு இருக்கு. அந்த அகட்ட கிரணா சாமர்த்தியத்தினாலே
அது தேசிகனுக்கு திருவிழா வகுப்பு இல்லை. ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் லோகத்துல பார்க்கணும். நம்ம பகவானே சிலதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கோம். கீதையில சொல்லச்ச சில வஸ்துக்களை நீச்சமான வஸ்துக்களாகவும் சொல்றான் பகவான், சில உத்கிருஷ்டமான வஸ்துக்களாகவும் சொல்லிட்டான். விபூதி யோகத்துல 10வது அத்தியாயத்துல சொல்லச்ச எத்யத் விபூதிமத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேபவா சத்ததேவாபகச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எது எது ரொம்ப வசந்தமா வசந்த வஸ்துக்களா இருக்குதோ அது அத்தனையும் என்னுடைய தேஜஸ், என்னுடைய மகிமை இருக்க வைபவம், அதனுடைய அம்சம் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். இவ்வளவு பெருமாள் சொல்லிருக்காருனாக்கா அதாவது வசந்த வஸ்துக்கள் தான் பெருமாளுக்கு இதுவா இருக்கே தவிர்த்து எல்லா வஸ்துக்களும் அப்படி இல்லையே, எல்லா வஸ்துக்களும் அத மாதிரி இல்லவே இல்லை. அதாவது லோகத்துல வந்து எது எது தன்னுடைய பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டதோ அல்லது ரொம்ப வசந்தமா இருந்தோ அது அது மாத்திரம்ல மங்களகரமானதா இருந்தோ அதெல்லாம் என்னுடைய தேஜோம்ச சம்பவம். அதாவது நான் வந்து இவ்வளவு வசந்த சக்தியோட கூடலாம் இருக்கேன், என்னுடைய இதுல இருந்து வந்தது இவைகள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால இப்ப என்ன, இப்ப ஒரு மட்டமான ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வசந்த ஒரு வஸ்து இருக்கு. இந்த வசந்த வஸ்துல எம்பெருமான் இருக்கான்னு சொன்னா நன்னா இருக்கு. அதே ஒரு நீசமான ஒரு வஸ்து நமக்கு யாருக்குமே அருவறுப்பு உண்டாகும், அந்த வஸ்துக்குள்ள எம்பெருமான் உள்ள இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அது சரியா இருக்கும். இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னாக்கா இந்த கப்பியாச சப்தார்த்தம் சொன்ன முடியும். இந்த கப்பியாச சப்தார்த்தம் சொல்லச்ச இந்த குரங்கனுடைய பின்பகுதி சக்திவேல் இருக்கு, அந்த மாதிரி தாமர புஷ்பம் இருக்கு செந்தாமரை, அந்த தாமர புஷ்பம் மாதிரி பெருமாள் இருக்கு, பெருமாளுடைய கண் இருக்குன்னு அவ வியாக்கியானம் பண்ணா பகவத் சங்கராச்சாரியர். அதுக்கு வந்து நம்ம பெரியவா ஒத்துக்கல, ஏன்னா இது புண்டரீகாட்சலிங்கம் பெருமாளுக்கு உத்கிருஷ்டமான வஸ்துவ சொல்ற சமயத்துல அதுக்கு உபமான உபமயம் எப்படி இருக்கணும்னாக்க வசந்த வஸ்துவதான் சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு குரங்குடைய பிருஷ்டபாவம் எப்படி இருக்குது அத மாதிரி பெருமாளுடைய கண்ணு நடுவில் அவ என்ன சொல்ற அதெல்லாம் கிடையாது, நாங்க தாமர புஷ்பத்துக்கு தான் சொன்னோம், தாமர புஷ்பத்துக்கு சொல்லி அந்த தாமர புஷ்பம் மாதிரி அப்படி. இது நேர சொன்னா என்ன, பரம்பரையா சொன்னா என்ன, நேர சொன்னாலும் சரி பரம்பரையா சொன்னாலும் சரி அது தோஷம் தோஷம்தான். எங்க விஸ்வவித்யாலயத்துல எங்க யூனிவர்சிட்டியில பிசி பெர்கர் ஜிஎஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தின் அவர் வந்து ஒரு 15 வருஷம் 12 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நான் இதை பேசினேன், இதை பத்தி அவர் ஸ்மார்த்தர். அவருக்கே இதை சொல்லச்ச என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த உதாரணம் ஒத்தண்டி சனீசனம் நாஸ்தி இது வேண்டாம் இது வந்து நல்லா இல்லை இது ஏன்னா பெருமாளுடைய கண்ணை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு அவர் கேட்டார். அவர் ஸ்மார்த்தர், அவர் வந்து நல்ல தீவிர ஸ்மார்த்தர் தான். ஆனா இந்த பெருமாள் கண்ணை சொல்லச்சே இந்த மாதிரி அவருக்கு பிடிக்கல வந்து தத்துவசாரதர கஸ்து ஜல்பதி மர்க்கடஸ்த ஜெகனம் அப்படின்னு ஒருத்தன் உளறான் ஒத்தன் அப்படிங்கிறார் பரந்தேசிகர். அதாவது வாசி நல்லா நல்லாது ஒரு மாதிரி சாதிக்கிறார். இந்த மாதிரி அடையன் வந்து எப்ப ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், வெள்ளூர் வடுவூர்ல சதஸ் நடந்தது. வெள்ளூர் சுவாமி இப்ப கருணாகராச்சார சுவாமி எழுந்தவர்கள் இருந்த அவர் அவருடைய திருத்த ஒப்பினார் வெள்ளூர் ஆச்சாரியர் கிருஷ்ணகிரி சுவாமி எல்லாரும் இருக்கிறது. இந்த விஷயத்தை சொல்லிச்ச இந்த ஸ்லோகத்தை அடையன் சொல்றேன், இந்த 5வது ஸ்லோகம் அங்க இருக்குது தத்துவசாரத்துல. இந்த கப்பியாத சப்தார்த்தம் சொல்லச்சு 5வது ஸ்லோகம் அது கஸ்தி ஜல்பதின்னு ஆரம்பிச்சேன், அதை சொல்லாதே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு காதை மூடிட்டுட்டார் வெள்ளூர் சுவாமி ஸ்ரீநிதி சுவாமி. ரொம்ப நாடுகளெல்லாம் சுவாதீனம், இதை நான் கேட்க மாட்டேன், பெருமாளுடைய திருக்கண்களுக்கு போய் இதை மாதிரி சொல்றாளே அது
இதை போய் நான் கேட்கணுமா, நீ சொல்லாதே சொல்லாதே நான் கால மூடிட்டுட்டேன் அப்படின்னு, இல்ல நான் ஸ்லோகத்தை மட்டும் சொல்றேன் அர்த்தம் சொல்லலைன்றேன், வேண்டாம் எனக்கு வேண்டாம் அது அதை சொல்லாதேன்னு. ஏன்னா நம்ம விரைவா எப்படிமானுடைய திருமேனி அழுகல திருக்கண்களுடைய அழுகல சொக்கி போயிருக்கா எவ்வளவு இது அது. ஏன்னா அது ரங்கநாதனுடைய திருக்கண்கள், அது எவ்வளவு ஒசந்தது அது, நீண்ட பெரிய வாயகங்கள் என்னை தேதனவே சொல்ற கண்கள். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கண்கள் மட்டமான ஒரு உதாரணத்தை சொல்லி அதை எப்படி சொன்னாலும் சரி எந்த கிரமமா சொன்னாலும் சரி அது சரியா அமையாது, அது சொல்லக்கூடாது, அது சொல்லவே கூடாது. அத சில பேர் சொல்ற அதே மாதிரி பெருமாள் எல்லா வஸ்துக்கான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவ்யவஸ்தியா போயிடும். எல்லா வஸ்துவிலையும் பெருமாள் இருக்கான்னு சொல்றது அவ்யவஸ்தியா போயிடும். நீச்சமான வஸ்துக்கள்லயும் இருக்கான், ஒசந்த வஸ்துக்கள்லயும் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு இது. நாம என்ன பண்றோம், பெருமாளுக்கு நல்ல வஸ்துக்களை தான் சமர்ப்பிக்கிறோம். எந்த ஒசந்த வஸ்து நம்ம பட்சணம் பண்றோமோ எது பண்ணாலும் சரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிட்றது இல்லை. உழப்பாக்கம் சுவாமின்னு எழுந்து வழிந்த அந்த சுவாமி சாதிப்பான், சில பேர் என்ன பண்ணுவா தலையை பண்ணிட்டு இருப்பா, பெருமாளுக்கு ஆறாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் டைம் ஆயிடுச்சு, அந்த சமயத்துல இவ இது பண்ணணும்னா அரகுர தலிகையோட அப்படியே எடுத்து சமர்ப்பிச்சுடுவா. சில பேர் சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுக்கு சமைச்சு உடனே திருப்பி அடுப்புல வச்சு அதை பக்குவமா பண்ணி சாப்பிடுவா. அப்போ உழப்பாக்கம் சுவாமி சாதிப்பேரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, நம் பெருமாளுக்கு அந்த மாதிரி அரையும் குறையுமா சமர்ப்பிச்சுட்டு நாம வந்து நல்லா சாப்பிட்டுடனா நியாயமா அது, அது கூடாது, அது கூடாது அப்படின்னு சாதிப்பார். அதனால எதுக்கு சொல்ல வரோம், நல்ல வஸ்துக்கள் அப்படியே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். நல்ல வஸ்துக்கள் இல்லாம எப்படியாவது சமர்ப்பிச்சிட்டோமோ அதை அப்படியே நாமளும் சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு நியந்த சர்வசரீரி பரம ஆராத்தியன் அவனுக்கே எத்த சமர்ப்பிக்கிறோமோ அதுதான் நமக்கு உச்சிதம். யஜ்ஞசிஷ்டா தினஸ்தந்த அப்படின்றது இதுதான், பெருமாளுக்கு எதை சமர்ப்பிக்கிறோமோ அதை நம்ம சேர்த்துக்கணும். அதனால நம்ம வசந்த வஸ்துக்கள் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். நல்ல புஷ்பத்தை பார்க்கிறோம், புஷ்பத்தை பார்த்தாக்க இன்னைக்கு கூட சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புஷ்பம் வாங்கிட்டு வாக்கிங் போனோம், புஷ்பம் வாங்கிட்டு வந்தோம், அந்த புஷ்பத்தை வந்து என்ன பண்ணா எங்கிட்ட கொடுத்த பெருமாள் பெட்டி மேல அப்படி வச்சு எடுத்துக்கோ, நேரம் வர தொடமாட்டேன் ஏன்னா இந்த வெளியிலாம் போயிட்டு வர முடியும், அதனால அப்படி வச்சு எடுத்துட்டு ஜலத்தை தெளிச்சு புரோட்டிட்டு அப்படி வச்சு எடுத்துட்டு அதுக்கெல்லாம் வச்சுக்கிறோம். ஏன்னா பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால நம்ம நல்ல வஸ்துக்கள்னா பெருமாளுக்கு தான் எல்லாமே. அதனால கெட்ட வஸ்துக்கள் அவனுக்கு எதுவுமே கெட்டதில்லை நல்லதில்லை தான், ஆனால் நம்மளுடைய திருஷ்டியிலையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆகையினால இந்த மாதிரி சுரூப சமாப்தின்னு சொல்றத திரு அவர் ஒத்துக்கலாது. அதனால சுரூப சம்பந்த மாத்திரம் அப்படின்னு தான் ஒத்துன்னு இருக்காரு சுவாமி தேவி. இங்க அகதிகரணா சாமர்த்தியம்லாம் சொல்லலாம், அகதிகரணா சாமர்த்திய விஷயங்கள்லாம் வேற. ஒரு வடபத்திரசாரியா இருந்துட்டு அனைத்தையும் உள்ளுக்குள்ள பிரமாணம் எல்லாத்தையும் முழுங்கிட்ட அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அகதிகரணா சாமர்த்தியம் அது. ஒரு சின்ன ஆலை இலை, அந்த ஆலை இலை ஜலம் அது மேல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்குது, அழகா கரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வேஷயந்தம் வடசிய பத்திரசிய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மரான். இந்த ஸ்லோகத்தை கேட்கச்சே கண்ண ஜனவரல, என்ன அழகா இருக்கு அந்த குழந்தை. இதெல்லாம் வந்து ஆச்சரியமான அகடிகரணா சாமர்த்தியம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே சுரூப சமாப்தின்றது அது திருவுள்ள வகுப்பு இல்லை. தேசிகனுக்கு ஸ்ரீமத் ரகசத்ரய சாப்தியும் அதை சாதிச்சிருக்கார். அதாவது என்ன அர்த்தம், இப்போ பெருமாள் எல்லா இடத்துலயும் உள்ள புகுந்துட்டு இருக்கான், என் முடிவு காணாதே இன்னல் கலந்தானே சொல் முடிவு காணேன்னு சொல்லுவதுன்னு சொல்லுகிறேன்னா சொல்றக்கே நம்மாழ்வார். அது திருவுள்ள என்ன அப்படின்னாக்கா, ஒரு வஸ்துக்கள்ல யாராலையுமே போக முடியாது, ஆனால் இவன் நினைச்சான்னு இவன் போறது தடுக்க முடியாது. பகவான் கணக்க நினைச்சுதான் வச்சுக்கோங்க, இது உள்ள நான் போகணும், இத நான் காரியத்தை பண்ணணும். அப்படியும் பகவான் நினைச்சான்னாக்க அத்த யாராலையும் தடுக்கவே முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அப்பிரதிகரமான சக்தியை உடையவன் இத சொல்றதுலதான் நோக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஜீவன் அணுதான், அணுவா இருக்கிறது ஜீவன் உள்ள கூட போகணும் அப்படின்னு பகவான் நினைச்சான்னா அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பத்தை உடைய
இருக்கான் அத்தை பண்றான் இத்தை பண்ணான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதே இல்லை. இதெல்லாம் உபாசகாள் வந்து பெருமானை நேரம் போய் பார்க்க முடியாது. அதனால ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் இருக்கார், நமக்குள்ள பெருமாள் இருக்கார், தஹராகாசனா இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும். அதை சொல்றதுக்கோசனம் இதை மாதிரி வருது. ஆகையினால இது இந்த இடத்துல சித்தாந்தம், சுரூப சம்பந்தம், சுரூப சமாப்தி அப்படின்னு ரெண்டு பட்சம். அதுல சுரூப சம்பந்தத்தை ஒத்துன்னு இருக்கார் சுவாமி தேசிகன், சுரூப சமாப்தியை ஒத்துக்கிற. சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? நான் என் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் குழந்தைய முழுக்க நாராயணன் வியாபிச்சுட்டான். தம்பன் குழந்தை தன்னுடைய பொண்ணு, தன்னுடைய பிள்ளை, ஏதனுடைய பேரனே, தன்னுடைய பேத்தியன்னு சொன்னான். வியாபிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நானே அவ உள்ள போயிட்டேன்னு அர்த்தம்? அப்படி இல்லை. நான் தொட்டேன்னா கூட தொட்டுறது, நான் சொல்ற காரியங்களை அது பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வியாபிச்சுட்டான்னு சொல்றது. அதே மாதிரி பகவான் சுரூப சம்பந்தம், அவன் இல்லாம இது எதுவுமே நகராது, எந்த காரியமும் பண்ண முடியாது. அவன் அவன் நினைச்சாதான் பண்ண முடியும். தேனவினா திருநாகிரமப்பி ந சலத்தி, அவன் இல்லாம துரும்பு கூட அசையாது, அவன் நினைச்சாதான் அசையும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுரூப சம்பந்தம் அவ்வளவுதான் இங்க சொல்லப்படுறது. அந்த சுரூப சம்பந்தம் சொல்றதுனால சுரூப சமாப்தின்னு நீ சொன்ன பாரு, அதுவும் அந்த சித்தாந்தமும் போயிடுச்சிருப்போம். சுரூப சம்பந்தம் அவன் சொன்ன அவன் கேள்வி அந்த ஆக்ஷேபம்னா போயிடுச்சு. சுரூப சமாப்தி சொல்லல நாங்க. அப்ப சொன்னாதானே நீ ஒரு வஸ்திரையே முடிஞ்சு போயிடுச்ச, இன்னொரு வஸ்திர பெருமாள் போக முடியாதே அப்படின்னு நீ கேட்க முடியும். அது இங்க இல்லை, அதுவும் இல்லை. சரி, அப்புறம் சாவயவத்தம் கேட்ட அதையும் நாங்க ஒத்துக்கல. சாவயவத்தம் இல்லை இங்க. அதனால சுரூப சம்பந்தம் இருக்கு, நிறவயவம் இருக்குது. அதனால சுரூப சம்பந்தமும் நிறவயவமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம் அண்ணு. சுரூப சமாப்திங்கிறது தேசிகந்திர உள்ளம் இல்லை. ஆகையினால இதனாலேயே நமக்கு எல்லாம் சித்தாந்தம் இதுவாயிடுறது. இன்னொன்னு, இவ்வளவு நீ கேட்கறியோ உன் பட்சத்திலேயே தோஷம் வரப்போறது, அதையும் சாதிக்க போற இந்த அதிகரணத்திலேயே. என்ன சாதிக்க போறனாக்கா, இப்ப பிரகிருதி இருக்கு கொஞ்சம், பிரகிருதி நிறவயம், நம்மளும் ஒத்துன்றிருக்கோம் அவனும் ஒத்துன்றிருக்கோம். பிரகிருதி இந்த நிறவயமான பிரகிருதி பிரபஞ்சமா மாறு, பிரகிருதி மகான் அகங்காரம் அப்படின்னா அவனும் ஒத்துன்றிருக்கான் இல்லையோ. இப்ப அந்த இதுக்கு நீ வாய்ப்பு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவோம்? நிறவயமான பிரகிருதியில இருந்து இவை ஒத்தனையும் தோஷம், உன் பட்சத்திர தோஷத்தை வச்சு என் பட்சத்துக்கு நீ வரப்பாரு, எங்க பட்சத்துல தோஷம் இல்ல. ஏன்னா நாங்க வேத இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, சேதனமோ அசேதனமோ, அவளுக்குதான் தோஷங்கள்லாம் வருது. அதே பரமாத்மாவுக்கு எந்த தோஷம் வரல. அதனால சாதகத்துவமும் பிரபஞ்சத்துக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு இல்லை. ஜீவனுக்கும் நிறவயத்தம் இருக்கு, சாவயத்தம் இல்லை. ஸ்ருதிகளும் நமக்கு சரியா அமைஞ்சிடுறது. இப்ப இதுவா வந்துடுறதுன்றதுக்கு மூல காரணம் என்ன? அவங்கிட்ட இருக்கக்கூடிய விசித்திர சக்தி, விசித்திரமான சக்தி இருக்கு அவனுக்கு. எல்லாம் ஆச்சரியமான சக்திகள், பராஷ்ட சக்தி, விதைய சூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாத்த அப்படின்னா சுருதிகள் சொல்றது. இதெல்லாம் உதாரிக்க போற. ஆகையால இத்தனை இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு தோஷமும் வராது, எல்லாத்தையும் அவனால அனுஷ்டிக்க முடியும், பண்ண முடியும். ஆகையினால இந்த உபாதான காரணத்துல இத மாதிரி ஒரு தோஷம் வருது அப்படின்னு நீ கேக்குற பாரு, அது வரவே வராது. உபாதான காரணத்துல எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. இப்போ அடுத்த அதிகம் வந்து நிமித்த காரணத்தை பத்தி கேள்வி வரப்போறது, அதனால அதுவும் வராது. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வரல அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல ஆறு சூத்திரங்கள்னால சாதிக்க போறது. அதனால இப்படி சொல்றதுனால இந்த பாதத்துக்கே இதான் அர்த்தம். நம்ம வேற கேள்வி கேட்கிற, தூஷிக்கிற நம்மள, அந்த தூஷணங்களுக்கு சமாதானம் சொல்றதுன்றது, அது எல்லாம் சரியா போயிடுது. ஆகையினால இந்த உபாதான காரண விஷயமான தோஷம்
நம்ம சித்தாந்தத்துல வராது, அதனால பிரம்ம காரணவாதம் சரியானதுதான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய தாத்பரியமா இருக்கு. அப்ப குரு பரம்பராயே நம்ம